எல்லாருக்கும் வணக்கம். வாசகசாலை அமைப்புக்கு வந்து ஆண்டு விழாது அதன் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எனக்கு அந்த ஃப்ளோவாக அப்படிலாம் எனக்கு பேச வராது. நான் பேசினது இல்லை அது வரைக்கும். சின்ன வயசில் தான் நான் பேச்சு போட்டியில் பேசியிருக்கேன். அருண் சொல்லிட்டாப்பில் ஏற்புரைக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாப்பில். எழுத்தாளர் மாதிரிலாம் எனக்கு பேச வராது, பேசுகிறேன். ஃபஸ்ட்டு என்னை பற்றி வந்து, நான் வந்து விஜிதேவி ராமலிங்கம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து நகைத்தொழில் செய்கிறவங்க. அதனால் வந்து எனக்கு அந்த நகைத்தொழில் பண்ணுறதை பற்றி நுணுக்கங்கள் நிறையா தெரியும், ரொம்ப விரும்புவேன். அதில் ஜென்ஸ் தான், ஆண்கள் தான் நிறையா அதை செய்வாங்க. பெண்களுக்கு அதில் ரொம்ப இடம்லாம் இல்லை. யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் செய்வாங்க போல இருக்குது. ஆனால் நான் அதில் அதை பற்றி நான் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். என்ன செய்வாங்க, எப்படி விற்பீங்க, அதுக்கு எப்படி அதை விளை வைக்கிறீங்க, அதை என்ன செஞ்சு உருக்குறாங்க, அப்படி அப்படிலாம் கேட்டுகிட்டே இருப்பேன். அதில் எனக்கு எந்த இதில் போனாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா எங்கே கூட்டிகிட்டு போனாலும் ஒரு 1000 கேள்வி கேட்டு அவர் ரொம்ப டயர்டாகிடுவேன். ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பேன். அப்பா ரொம்ப கராரான அப்பா, அடிக்கிற அப்பா. மற்றவங்க எங்கள் கூட பிறந்தவங்களாம் அவங்கள்ட்ட கிட்டக்கு போகிறதுக்கு பயந்தாலும் ரொம்ப டேலண்டான அப்பா எங்கப்பா. எதை கேட்டாலும் எங்கள் அப்பா கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க, பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அவரோட பேர், எங்கள் வீட்டுக்கார பேர் ராமலிங்கனால அந்த லிங்கமும், என் பேர் விஜய் தேவினால தேவிலிங்கம் அப்படின்னு வச்சுட்டு நான் எழுதிட்டு இருக்கேன். தலைப்பு வந்து கிளிச்சிறை. வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிளிச்சிறைங்கிறது கிளியை பற்றியோ சிறையை பற்றியோ இல்லை, அது வந்து தங்கத்தோட 4 வகையில் ஒரு வகை வந்து கிளிச்சிறை. கிளிச்சிறை அப்படிங்கிறது வந்து ஒரு செம்பும் தங்கமும் சேர்க்கறது வந்து ஆடகம் அப்படின்னு ஒரு 4 டைப் இருக்குது. செம்பும் தங்கமும் சேர்க்கறது, காரியமும் தங்கமும் சேர்க்கறது, இப்படி அதுமாரி வெள்ளியும் தங்கமும் சேர்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு பச்சை நிறமான ஒரு தங்கம் கிடைக்கும். அது அந்த நம்ம வந்து தங்க கொலுசு செய்கிறப்ப அந்த வகையான தங்கத்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது வந்து அதனால் வந்து அந்த வகையான தங்கம் பேர் வந்து கிளிச்சிறை. அந்த கதையில் பார்த்திங்கன்னா, அந்த கிளிச்சிறை கதையில் வந்து அவன் வந்து தங்கமும் வெள்ளியும் வாங்க போவான். அதுக்காக அந்த கதைக்கு வந்து ஆனந்த விகடனில் வந்த கதை அது. அந்த கதை கிளிச்சிறை, அந்த கதை தான் ஆனந்த விகடனில் வந்துச்சு. இந்த தலைப்பு வந்து எங்கள் வீட்டுக்காரர் சொன்னது. அவர் இந்த தங்கத்தொழிலில் இருக்கிறதுனால அவர் இந்த தலைப்பை சொன்னதுனால இதை வச்சிட்டோம். அடுத்தது வந்து சமகால எழுத்தாளர். எனக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் எப்படி எல்லாரும் புலம்புறது தான், பெண்கள் எல்லாருமே சொல்கிறது தான், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால எங்கள் குடும்பமும் ஒரு கூட்டு குடும்பம், ஒரு கட்டுப்பாடான குடும்பம் எங்கள் குடும்பம். அதனால் வந்து நான் என்ன செய்வேன்னா, எனக்கு புக்கெல்லாம் வந்து எளிதாக கிடைக்காது. வசதியெல்லாம் இல்லாமல் இல்லை, பொருளாதார வசதியெல்லாம். அதை வாங்கி தர்றதுக்கு வந்து வீட்டில் உள்ள ஆண்கள் வந்து எதுக்கு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற ஆண்கள், இந்த புக்கு படிக்காதீங்கன்னு சொல்கிற ஆண்கள் தான். பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார்லாம் வந்து புக்கு போடுறதோ படிச்சுட்டேன்னு அதை தூக்கிலாம் போட்டிருக்காரு. அது மாதிரி நான் கொஞ்ச நாள், ஒரு எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நான் புக்கு படிக்கிறதே விட்டுட்டேன். கல்யாணம் ஆகி ஒரு ஆனந்த விடன் தான் கேட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அது வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையானோன்னே நான் அதுலேருந்து நான் புக்கு படித்ததே இல்லை. அதுக்கப்புறம் என் தம்பி வந்திருக்கான் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அவன் தான், இல்லைக்கா நீ வந்து சின்ன வயசுலேருந்து கவிதையெல்லாம் எழுதுவ, இந்த மொபைல் வாங்கி அந்த ஃபேஸ்புக்கை வந்து எனக்கு முகநூல்னு ஒன்று இருக்குது, அதை நீ பாரு, நீ அதில் எழுதுறதுக்கு முயற்சி பண்ண, அதில் இருக்கிறத பாரு, நீ இப்படியே நீ எவ்வளோ நாள் தான் இருப்ப அப்படின்னு கேட்டு அவன் இந்த முகநூலை வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தான். அப்புறம் வந்து நான் வந்து இதில் எழுத ஆரம்பித்து, அப்பையும் பாருங்கள் நான் தேவிலிங்கன்னு வச்சுருக்கிறது எங்கள் வீட்டுக்கு வந்து தெரியாமல் எழுதிட்டு இருக்கிறதுனால பேரை மாற்றி நான் எழுதிட்டு இருக்கேன். வீட்டுக்காரர் வந்து ரொம்ப சப்போர்ட்டு. ஆனால் வீட்டில் பெரிய குடும்பம் இருக்கிறனால எங்கள் பெரியத்தான் நடத்தான் இவங்களாம் வந்து பெண்கள் வெளியில் போகிறதையே ஒரு தப்புன்னு சொல்கிற ஒரு ஃபேமிலி. அந்த வழி நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு சுதந்திரமான இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். எங்கள் அப்பா வீடும் கட்டுப்பாடான வீடு தான் இருந்தாலும் நான் ரொம்ப சுதந்திரத்தை விரும்புவேன். எல்லாத்தையும் ரசிக்கணும், எங்கே விதாலும் போகணும், நிறைய ட்ராவல் பண்ணணும், கிடைக்கிற நேரத்துலாம் அப்போ இசையை ரசிக்கணும் அப்படின்னு ஒரு பறவை மாதிரி ஒரு சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிற ஆள். அதை விட ஒரு மோசமாக நமக்கு புகுந்திரிடம் கிடச்சோன்னே எனக்கு அந்த வலி இருக்குது பார்த்திங்களா, அந்த வலி என்னால் தாங்கவே முடியல. இந்த வலியிலேருந்து நான் எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு நான் அந்த எழுத்தை வந்து அதை ஒரு செலக்ட் பண்ணிட்டேன். மற்றவங்களோட உணர்வுகள், நான் வீட்டை விட்டு வெளிலே போக முடியாது, எங்கள் வீட்டில் வாசல் கூட அனுப்பாத ஃபேமிலி. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வராங்களே காய்கறி கவிக்கிறவங்க, எனக்கு பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப ஆட்களே கம்மி, நான் பேச முடியாது யார்கிட்டையும்.
அப்போ காய்கறி விற்க வரவங்கள்ட்ட நான் ஒரு காஃபியோ டீயோ போட்டு கொடுத்துட்டு அவங்கள கேட்பேன். அவங்க அவங்க கதையெல்லாம் சொல்லுவாங்களே, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்கள்ட்ட அவங்களுக்கும் அது ஒரு மனபாரம் தீர்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி என்னால் செய்ய முடியுது. அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு ரெண்டு வார்த்தை, அதில் சுயநலமும் இருக்குது. என்னக்கும் ஒரு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, வெளியில் எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது. அதுமாரி இதில் வந்து நிறையா மற்றவங்கள்ட்ட சுட்ட கதையெல்லாம் நிறையா வச்சு தான் இந்த கதையெல்லாம் நான் எழுதியிருக்கேன். அது நான் இதில் முன்னுரையில் எழுதியிருப்பேன். பார்த்திங்கன்னா வந்து இந்த கதையில் வந்து எல்லாம் எனக்கு நிகழ்ந்தவை தான். எனக்கு நிகழ்ந்தவைனா அது நான் அந்த கதாநாயகியாக நான் இருக்கணும் இல்லை. அதில் ஒரு சின்ன பொருளாகவோ ஒரு அக்ரிணை பொருளாகவோ, அதில் ஒரு வார்த்தையாகவோ ஒரு மரமாகவோ ஏதோ அந்த கதையிலேருந்து நான் அதில் பங்கு பெற்றுட்ருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். இதில் ஒரு மூணு சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதியிருப்பேன். அவங்க சொன்னாங்க இல்லையா நளினா, அவங்க அராவி அலை அப்படின்னு சொல்லிட்டு மூணு நொன்று எழுதியிருப்பேன். ஞானத்தின் ஃபார்முலா அப்படின்னு, முருகன் வந்து ஞானப்பழத்துக்காக போனார். என்னோடய ஃபேவரட்டு கடவுள் முருகன். அதெல்லாம் அவர் போனார் இல்லையா, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இப்படி முருகன் வந்து ஒரு பழத்துக்காக போனார்னு எப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் அதனால் என்ன ஏற்றுக்க முடியலன்ட்டு அந்த பழத்தை வந்து ஒரு ஞானத்தோட ஃபார்முலாவாக நான் உருவாக்கி, அந்த ஃபார்முலாக்காக பிள்ளையாரும் முருகனும் இது பண்ணி அப்படி வந்து அவங்க வந்து ஒரு ஏலியன்ஸ் மாதிரி அங்கேருந்து வந்து இந்த உலகத்தையெல்லாம் படைத்தாங்க. முருகன் வந்து ஹெட்டு, இந்த பூமியாக அவரை உருவாக்குனார். அப்படி முருகனை ஒரு மன்னராக உருவாக்கி இந்த கதையில் நான் ஞானத்தின் ஃபார்முலாக வச்சுருக்கேன். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். எனக்கு சுஜாதா ரொம்ப பிடிக்கும், அவரோட கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏலியன்ஸ் மேலேயும் ரொம்ப எனக்கு ஆர்வம் அதிகம். நான் வந்து ஒரு அறிவியல் மாணவி, உயிர்ம வேதியியல் தான் படித்தேன். அறிவியல் மாணவிங்கிறது எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன், இந்த இங்கிலீஷ் படம் வந்ததெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் அதுக்கும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அப்பா வீட்டில் இருந்தப்போ நிறையா பார்த்துருக்கோம், நிறையா படிச்சிருக்கோம். அப்பா வீட்டில் இருந்தப்போ ரொம்ப செல்லம், எப்போ பார்த்தாலும் புக்கு படிச்சுட்டே தான் இருப்போம், ஒன்றும் கேட்க மாட்டாங்க, நம்ம தனியில் சுட்டுருவாங்க. வீட்டுக்கு வெளியில் தான் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேருந்து என்ன புக்கு வேணாலும் வாங்கி கிடைப்போம், படிப்பேன் அப்படி இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஃபேஸ்புக் வந்தோன்னே எனக்கு இதில் உள்ள எழுத்தாளர்கள் இங்கே கிடைச்ச எனக்கு வாய்ப்பு வந்து என்னென்னா, இங்கே உள்ள எழுத்தாளர்களை ஃபேஸ்புக்கில் எழுதுகிற எழுத்தாளர்களை என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக கார்த்திக் புகழேந்தி சார், அப்புறம் சரவண கார்த்திகேயன் சார், திருச்செந்தாழை, இது மாதிரி நிறைய பேர் எழுதி வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டினதுனால அந்த இதை மிஸ் பண்ணிட்டு இங்கே வர்றப்ப ஏதோ கிரிக்கிட்டே வந்திருக்கேன். அதனால் நிறைய பேர் எழுதலாமல் விட்டேன். சரவணச்சந்திரன் சார், மயிலன் சின்னப்பன் சார், இவங்க நிறைய பேர் இருக்கேன். விட்டவங்க பேர்லாம் மன்னிச்சிருங்க. ஆனால் எல்லார் கதையும் நான் ஃபேஸ்புக்கில் வெளியாகிற எல்லா கதையும் நான் படிச்சிருவேன். ஏன்னா அது வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு முதல் அவங்க கதையை படிக்கிறப்ப எனக்கு வேறு சிந்தனை தோணும். இந்த கதையை வந்து இவங்க இப்படி எழுதியிருக்கலாம், இல்லை இந்த இதை இப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நல்ல கதையாக எழுதுறதுக்கு எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வனதாசன் சார், அவரோட கதைகள் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கலாப்பிரியா சார் வந்து எனக்கு குரு மாதிரி. போகன் சங்கர் சார் கதை படிப்பேன். வாஸ்து நிறைய படிப்பேன். எல்லாருக்கும் முக்காசி வந்து முகநூலில் வெளியாகிறவங்க கதை எல்லோரும் படிப்பேன். பேரை சொல்லுன்னு கோச்சுக்காதீங்க. எனக்கு வந்து அதான் கிரிக்கெட் வந்தேன்னா நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு விட்டுட்டேன். அடுத்தது வந்து என்ன எழுதுனேன், எனக்கு வந்து சரவண மாணிக்க வாசகன் சார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். இந்த விமர்சனம் எழுதி கொடுத்தவர் அவர் தான் அந்த புக்குக்கு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து நல்ல கொஞ்சம் எழுதும், ஆனால் வந்து கொஞ்சம் சரியாக எழுதாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆர்வமாக சொல்லி கரெக்ஷன்லாம் பண்ணி கூட கொடுத்துருக்காரு எனக்கு. அதனால் அவருக்கு நான் எப்பயுமே வந்து சரவண மாணிக்கவாசகம் சாருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். அப்புறம் எங்கள் குடும்பத்துக்கு தான், அப்பா அம்மா எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார், அவருக்கு நன்றி சொல்லணும். தம்பி தான் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் தம்பியோட, இந்த கதை எப்படி இருக்கும் நவீன, இவங்க எப்படி இருக்காங்களே நவீன், இந்த பையன் வந்து இந்த கதையில் இப்படி சொல்கிறான் நவீன், என்ன செய்யலாம் அப்படின்னா, அக்கா அவன்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாக்கா, அவன் வந்து இப்படி தான்க்கா சொல்லுவான்னு அவன் சொல்லுவான். இப் அவன் வந்து ஒரு ஜென்னான் தான், அவன் இப்படி தான் சொல்லுவான், நீ வந்து கற்பனை பண்ணாத, இந்த ஜென் வந்து இப்படி தான் முடிவெடுப்பான் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கான். நான் கரெக்ஷன் பண்ணிப்பேன், அவன் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் சொல்லுவான். இதேமாரி எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவேன், எங்கள் அந்த கதையில் அந்த ஆண் வந்து இப்படி பண்ணிட்டார், எங்கள் அந்த அந்த பொண்ணுகிட்ட இப்படி பேசிகிட்டு இருந்தாரே, அப்போ அந்த உங்கள் மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், இல்லை கோவம் தான் வரும் அப்படிலாம் ஈஸியாலாம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா எனக்கு வெளி உலகம் தெரியாததுனால நான் கொஞ்சம் ஆண்கள் எனக்கு இவற்றையெல்லாம் நான் கேட்டுப்பேன். அப்புறம் வந்து திருச்செந்தாழை வந்து என்னோட ரொம்ப சப்போர்ட் பண்ண இன்னொரு முக்கியமான எழுத்தாளர்.
ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இன்னமும் வந்து ஏதாவது கதையை பற்றி நான் கேட்குறப்ப ஒரு தன்னம்பிக்கையாக சொல்லுவார். ஒரு எப்படின்னா ஒரு வெள்ளந்தியான ஒரு நல்ல மனுஷர் வந்து நமக்கு நல்லா சொல்லுவார். அப்புறம் போதும்ல. அப்புறம் வாசகசாலை அருணுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய கதை வந்து நான் புறவியில் தான் என்னோடய கவிதை வந்துச்சு. அருண்கிட்ட வந்து சொன்னப்போ, அருண் நான் ஒரு கதை எழுதியிருக்கேன், அலைன்னு ஒரு கதை, சயின்ஸ் ஃபிக்ஷன், அதை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களால் போட முடியுமா அப்படின்னு கேட்டப்ப அருண் தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு, இல்லை தேவி நல்லா எழுதியிருக்கீங்க, செலக்ட் ஆயிடுச்சுனார். எங்கே ஒரு 30 பேர் படிப்பாங்களா? இல்லைங்க, அதை 300 பேருக்கு மேலே படிப்பாங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டேன், நம்ம கதை 300 பேருக்கு மேலே படிப்பாங்களா அப்படின்னு. ஃபஸ்ட்டு எனக்கு அது வாசகசாலையில் தான் வந்துச்சு. நான் எனக்கு ரொம்ப விருப்பம் வந்து வாசகசாலையில் என்னோடய நூல் வரணும். ஏன்னா என்னை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினவங்க வந்து கதையை போட்டவங்க வந்து அவங்க தான். ஃபஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு வாசகசாலையெல்லாம் கிடச்சதுனால எனக்கு வாசகசாலையில் தான் என் புக்கு வரணுங்கிறது தான் என்னோடய விருப்பமாக இருந்துச்சு. அவங்களோட ஒரு அடித்தட்டு வாசகன் வரைக்கும் அவங்க புக்கை கொண்டு போவாங்க. எனக்கு அந்த பேரும் தேவைப்படுச்சால சுயநலமும் இருந்துச்சு, என்னோடய சுயநலமும். ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு எழுத்தாளருங்கிற ஃபார்ம் எனக்கு கிடைக்கணும். நிறைய பேருக்கு வந்து நானும் போய் பேச மாட்டேன் ரொம்ப, மற்றவங்களுக்கு எனக்கு தெரியாதனால எழுத்தாளருங்கிற பேர் எனக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக வரணும். அப்போ தான் நான் சொல்கிற விஷயத்த மதிப்பாங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக எழுதலாம் பெண்களை பற்றி. இந்த கதையில் எழுதியிருக்கிற ஆழங்களை விட இன்னும் எழுதணும்னு எனக்கு ஃப்யூச்சரில் பெண்களை பற்றி நிறைய எழுதணும். அந்த பெண்களோட வலி வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான வலி இல்லை, அது ரொம்ப ஜாஸ்தி. ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவங்க வந்து அடிமைப்பட்டுட்டோம், கஷ்டமாக இல்லாமல் சுதந்திரத்தை முடக்கிக்கிட்டும் இருக்கிறது, நானும் அதை அனுபவிக்கிறேன். அதனால் அதை பற்றி எழுதணும்னு எனக்கு நிறைய இருக்கிறதால நம்ம பார்த்து எழுத்தாளராக மாறினாதான் நம்ம இப்போ எழுதுறத ஒரு 4 பேராவது படித்து அதை உணருவாங்க அப்படின்ற ஒரு இதனால நான் வந்து வாசகசாலை மூலமாக தான் அவங்க நல்லா அவங்களோட இது பார்த்திங்கன்னா கொண்டு போய் சேர்ப்பாங்க எல்லாரையும். அதனால் நான் வந்து இங்கே வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அருணுக்கும் அவர் கார்த்திக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என் பசங்களுக்கு என் குழந்தைங்களுக்கு நன்றி. அவ்வளோதான்.